ஆனா இன்னும் கார்த்திக் சாந்த வரல. இப்போ பீடா போட்டிருக்க வாயில. Dubai Women's College, ஒரு கிளினிக் உட்காரும் போது ஒரு டாக்டர் ரூம் பக்கத்துல தான் உட்கார்ந்தேன். சோ உள்ள என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரிய வந்தது. ரெண்டு மூணு நோயாளிகளை அது மாதிரி சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஆஸ்துமா கேஸ், ஒரு வயிற்று வலி கேஸ், அந்த மாதிரி எல்லாம் ஒரு மிக்சர் பார்த்தோம்னா ஜனகராஜ் வந்தார். ஜனகராஜ் உரை முதல்ல ஆஸ்துமா நான் ஒண்ணும் பண்ணது நானோ வந்த ஆனா இங்க வந்து பார்த்தா கூட்டம் கூட்டமா இருக்கு. எது என்ன சொல்லுவோம் தெரியல. வரட்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ சத்தத்துல இருந்து வேற ஒரு நடிகர் குழு குரல் வரும். ஆட்டோ வேற இல்லைங்க, நம்ம ஃபேமஸ் மார்க் ஆண்டனி ரகுவரன் சார். ரகுவரன் அவர்களுடைய குரல் வந்து ஒரு ஆட்டோல இருந்து அவருடைய அடுத்ததாக ரொம்ப நாளா பாடணும் ஒரு பாகவதரானோ அது மாதிரி சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. ஆனா அவர் ஆகல. அதனால பாடிட்டே வசனத்தை சொல்வாரு. யாருன்னா நம்ம பூர்ண விஸ்வநாதன் அவர்கள் பாட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு கச்சேரியில் சுத்தி ஆரம்பிக்கணும். ஆனா அப்படியே அவர் பேசிட்டே இருப்பாரு. அடுத்ததாக ஊட்டி குளிர்ல நடிகண்டு பேசுற ஒரு நடிகர் இருக்காரு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம சூரியோட அப்பா சிவகுமார் அவர்கள். ஊட்டி குழுல நடிகிட்டே பேசணும். அதாவது சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. என்னை வந்து சின்ன வயசுல படாப்படுத்தி நான் படிதான் சொன்னேன். இன்னைக்கு வந்து உலகமே பார்க்குற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டான். பெரிய அதுக்கெல்லாம் நீங்க தாயா காரணம். கைதட்டுங்கயா. இப்ப வந்து சூரிய வந்தா அவ அப்படிதான் வருவான். பெரிய ஸ்டார் ஆயிட்டார்ல. நான் சின்ன வந்தாயிட்டேன். நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். என்னம்மா கண்ணு இங்க வந்திருக்காரு. கொஞ்சம் கையாலே தட்டுங்க.
போறாது போறாது. Thank you so much, and here we welcome Mr. Abdul Rahman sir. Welcome sir. So திரும்பி திரும்பி வந்துட்டுப்பேன், கற்பனை செஞ்சு ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வர பார்ப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், அண்ட் வில் லுக் அவுட் ஃபார் மோர். தேங்க்யூ.